மரியாதைக்கு உரிய ஜென்டில்மேன் இரண்டு படத்தை ஆய் மனதிலிருந்து வாழ்த்த வந்திருக்கிற அரவை பெரியோர்களே, தாய்மார்களே, ஜென்டில்மேன் தென்னிந்திய திரையுலகின் சாதனையாளன், இந்திய சினிமாவில் சாதனை படைத்தவன், சரித்திரம் படைத்தவன் எங்கள் அன்பு சகோதரர் பேட்டி குஞ்சுமோன், மிகப்பெரிய மாமனிதர். நல்லவர்களெல்லாம் வாழ்த்துவதிலே அவர் வல்லவர். இன்றைக்கு அவரை வாழ்த்த தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தென்னிந்திய திரையுலகத்தையே வாழ்த்த வந்திருக்கிறோம். இந்த ஜென்டில்மேன் பட விழாவிலே, துவக்க விழாவிலே, உலக அரங்கிலே மிகப்பெரிய புகழினை தென்னிந்தியாவுக்கு பெற்றுத்தந்த இசை மாமேதை கீரவாணி அவர்களை பாராட்டுகிற ஒரு விழாவாக அமைத்தாரோ ஜென்டில்மேன், மிகப்பெரிய ஜென்டில்மேன் நீங்கள், சூப்பர்மேன் நீங்கள். இதை விட ஒரு பெரிய விழா நல்லவர்களாம் நிறைந்திருக்கிற இந்த விழா கீரவாணி அவர்களுக்கு மேலும் 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 உலக புகழ் பெற இறைவன் அருள் வேண்டுகிறேன். இந்த விழாவிலே என்னுடைய அருமை தம்பி இசையமைப்பாளர் தீனா ஒரு மிகப்பெரிய செய்தியை சொன்னார்கள். நான் அதிர்ந்து போனேன். ஒரு நடிகர் நம்முடைய இந்திய ராணுவத்திற்கு கார்கில் போர் நடக்கிற போது தன்னுடைய சொந்த நிலத்து 1500 ஏக்கரை ஹைதராபாத்ல பொன் விளையும் பூமி, ஹைதராபாத் கொடுத்த சுமன், வாழ்க வாழ்க வாழ்க, மக்களே உங்களை வாழ்த்தார்கள். அந்த செய்தியை சொன்ன என் தம்பி தினம் தினந்தோறும் வாழ்க. எங்கள் குஞ்சுமோன் அவர்கள் காதலன் தயாரிச்சாரு, ஜென்டில்மேன் தயாரிச்சாரு, சூரியன் தயாரிச்சாரு, அன்னைக்கு பான் இந்தியா படம் தயாரித்தவர். அன்னைக்கு மீடியாக்கள் அவளை இல்லை, அவர் ஒவ்வொரு படமும் பேசப்பட்டது. இன்னைக்கு பிரபுதேவா இந்திய அளவில் புகழ் பெற்றார் என்றால் அவரை கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தது கொஞ்சம். நீங்கள் திரையுலகத்தை பற்றி எல்லாரும் சொல்வாங்க, எங்க கவி பேரரசு இருக்கார், அவர் பேச்சுக்கு முன்னால நாங்கெல்லாம் ரொம்ப தூசு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி திரையுலகில் மா வீரம் எங்கள் கெஞ்சுமோன் என்ற ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெறுகிறேன். 1995 2000 வரைக்கும் ரெண்ட் போடுவாங்க. ஒரு படத்துக்கு ஒரு அசோசியேஷன் ரெண்ட் போட்டா அந்த படத்துக்கு தேட்டரை கொடுக்க மாட்டாங்க, தேட்டரை கொடுக்க மாட்டாங்க. ஒருவர் ஒரே ஒருவர் ரெண்ட் போட்டுருவார். ஒண்ணு தமிழகம் எங்கும் தேட்டர் கிடைக்காது, எவ்வளவு பெரிய படமா இருக்கும். உதாரணத்துக்கு உழைப்பாளி என்கிற ரஜினி படத்துக்கு ரெண்டு, திரையுலகில் மீட்டிங், சாம்பர்ல மீட்டிங், இவ காட்டுக்கிட்ட ரவி கொட்டார எல்லாருக்கும் தெரியும், 10 நாள் தொடர் சமாதான மீட்டிங் ஒத்துக்கல. கடைசியில ஏவிஎம் சார் நான் வைக்கப்படல, தப்பில்லை. ஏவிஎம் சார், ரஜினி சார், நம்ம ஆனந்தா பீட்டர் சுரேஷ், 3 பேரும் மன்னிப்பு கேட்டார்கள். மாபெரும் மனிதர்கள். அன்னைக்கு மறுநாள் படம் தேட்டர்ல உழைப்பாடு ரிலீஸ் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒருவரை, தமிழ் திரையுலகை ஆட்டி படைத்த ஒருவரை, ஆட்டி படைத்த மாவீரன் இந்த குஞ்சுமோன். ஏன்னா ஒரு விஷயத்துல இவர் படத்துக்கு ரெட்டி போட்டார், ரெட்டி போட்ட உடனே இவர் சமாதம் பண்ணவோ கெஞ்சவோ யாரோ போய் 4 பேரை கூட்டு வரவோ இல்லை. ஒரே ஒரு வேலை பண்ணி 5 நாள் அவர் தூண்டுற பண்ணிட்டார். கார்லயே அவர் 5 நாள் தமிழ்நாட்டிலே சுத்தி வர்றார். பிறகு அவர் வந்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க பண்ணி. அப்படி திரை உலகில் ஒரு மா வீரனாக, அஞ்சாத நெஞ்சம் படைத்தவனாக, எதிலுமே முதல்வனாக, எல்லா எழுத்ததெல்லாம் முதன்மை முதன்மை முதன்மை. அப்படிப்பட்ட அன்பு சகோதரர்
இன்றைக்கு ஜென்டல்மேன் டூ இடையில கொஞ்ச காலம் அது கிரக மாற்றமோ ஓய்வெடுத்தாரோ ஒதுங்கி இருந்தாரோ ஏதோ ஒரு காரணம். ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகை தலை நிமிர மீண்டும் வந்திருக்கிறார். தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய பான் இந்தியா மன்னர் பான் வேர்ல்டு படங்களை சாதிக்க வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தமிழ் தலைவுலகம் திரையுலகம் தலை நிமிரும் எங்கள் குஞ்சு மகனார் வர சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.